ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சாரிங்க, இது நம்ம சேனல். ஸோ இந்த விளாகில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்த்துருக்குறேன். அதாவது இந்த கண்ணுக்குள்ளே வந்து ஒரு கம்பியை விட்டு இந்த கல், கண்ணாடி, மண், இந்த மாதிரி டஸ்ட்லாம் வந்து ஐ கிளீன் பண்ணுவாங்க. ஸோ யூடியூப்பில் கூட நிறையா பார்த்துருக்கேன். அதோடைய வியூஸ் கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 16 மில்லியன், 7 மில்லியன், 1 மில்லியன் வியூஸ் இந்த மாதிரி போயிருக்குது. ஒரு பிரபல தொலைக்காட்சியில் கூட இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் ஒரு மனிதனாக நானும் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கும் நிறைய ஆச்சரியமாக சில சந்தேகங்கள் வந்து இருக்கும். என்னடா அது, நம்ம ஒரு பைக்கில் போனால் கூட ஒரு சின்ன தூசி வந்து பட்டால் கூட நமக்கு வந்து கண் உறுத்திட்டு இருக்குமே, கண்ணுக்குள்ளே வந்து இரும்புத்துகள், கண்ணாடி, கல், மண்ணுன்னு எடுக்கிறாங்களே, கண் செப்டிக்காக ஏதாவது ஆயிராதா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு ஐ கிளீன் பண்ணுற ஒரு இடத்துக்கு போயிட்டு, ஏன்னா நானும் தான் வந்து நிறைய பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். அதனால் என் கண்ணில் இருக்கக்கூடிய கல், கண்ணாடி, தூசி இதெல்லாம் என் கல்லேருந்து வரதை நானும் பார்க்கணும், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ஐ கிளீன் பண்ணுற இடத்துக்கு வந்து நானும் வந்து ஐ கிளீன் பண்ணேன். என் கண்ணில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மண், கல் இதெல்லாம் வந்துச்சு. ஸோ அதை வந்து என் ஃப்ரெண்டு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தான். ஸோ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை, ஏன்னா என் கண்ணில் வந்து இந்த கல், மண்ணெல்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு தான், என்னால் லைவாக பார்க்க முடியல. ஸோ இதனால் என்ன பண்ணேன்னா, அடுத்த நாள் அதாவது இன்னைக்கு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தேன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ கிளீன் பண்ணோம். ஸோ கிளீன் பண்ணும்போது வந்து லைவாக பார்த்தேன், அவன் கண்ணிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கல், மண், இதெல்லாம் வந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வந்து ஸ்லோ மோஷன் கேமரா வச்சு அந்த கல், மண் எடுக்கிறத வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே 16 அக்டோபர். வேணா நான் வந்து கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா டுடே டேட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். டேட்டு பார்த்துக்கோங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 16 அக்டோபர் கூகுளில். ஸோ நான் வந்து பொய் சொல்ல முடியாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, நாங்கள் வந்து நாளைக்கு இதே மாதிரியே ஒரு ஐ கிளீன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு இதே மாதிரியே வந்து ஐ கிளீன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுத்தமாக எங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய கல், மண், தூசி எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ வித்தின் ஒன் டே கூட ஆகலை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐ கிளீன் பண்ணேன், இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு ஐ கிளீன் பண்ணான். ஸோ நான் தான் வந்து பைக்கை வந்து ஓட்டிகிட்டு போகிறேன். பைக் ஓட்டும் போது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். நாளைக்கு வந்து ஒரு ஐ கிளீன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ மறுபடியும் நாங்கள் ஐ கிளீன் பண்ண போகிறோம். அங்கேருந்தும் அந்த டஸ்ட் வந்து வருதா வரலையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ரைட்ஸை வந்து சொல்லிக்கிறேன். அதாவது நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கிறேன், அதில் வந்து அவங்களுடைய கண்ணிலிருந்து பார்த்தீங்கன்னா கல், கண்ணாடி, மண், கல்லுன்னு இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ நானும் பைக்கில் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால என்னோட கண்ணுலேருந்து வரக்கூடிய கல், மண், கண்ணாடி இந்த மாதிரி டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான், நான் அந்த ஃப்ரேமில் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோவில் ஒரு தனிப்பட்ட நபரை வந்து குறிப்பிடணும், ஸோ மற்றவங்களோட மனசை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ண கிடையாது. அதே மாதிரி இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு நான் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நான் அந்த வீடியோ மேக் பண்ண கிடையாது. ஜஸ்ட் வந்து என்னோடய தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் வந்து வீடியோ பார்த்தேன், அதே மாதிரி எனக்கும் வந்து ஐ கிளீன் பண்ண போறேன். ஸோ எனக்கு நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிக்காங்க. அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வளாகலாம் போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்ணில் வர விளக்கெண்ணெய் ஊற்றிட்டாங்க. அதாவது ஒரு காமெடியில் வந்து கண் தெரிலனா கண்ணை ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி கழுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. என்னென்னா கண்ணே திறக்க முடியல. இனிமேல் தான் வந்து ஐ கிளீன் பண்ண போகிறாங்க. உள்ளேருந்து கல் வரப்போதா, கண்ணாடி வரப்போதா, எட்ட வரப்போகுதுன்னு தெரில. ஸோ பாருங்கள், இப்போ உள்ளே விட்டிங்களா? வருதா? வருதா? அப்பா, இருக்க
கண்ணாடி திசுறு, முள்ளு, இரும்பு, நேற்றுலாம் நாலு பேர்த்துக்கு இரும்பு துண்டு எப்படி இருந்துச்சு? இரும்பு திசுறு கண்ணுக்குள்ளே என்ன நுழுவுதோ அதுதான். ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு? கிட்டத்தட்ட சனி ஞாயிறுலாம் 200 பேர் 300 பேர் 200 பேர் 300 பேர் வராங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஸ்டே 17 அக்டோபர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டேட்டு, நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, நீங்களே பாருங்கள். அதாவது இந்த ஐ கிளீன் பண்ணக்கூடிய வேறொரு இடத்துக்கு நேற்று போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து கண்ணுக்குள்ளே கம்பி விட்டு கல் மண் இதெல்லாம் எடுத்தாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ கிளீனிக்கு போயிட்டு, அதாவது என் கண்ணில் வந்து ஒரு கல்லோ மண்ணோ விழுந்துச்சுங்க, அதை எடுக்கணும்னு சொன்னால் அதை எடுத்த பிறகு உடனே அடுத்த நாளே இன்னொரு ஐ கிளினிக்கு போன பிறகு இந்த மாதிரி என் கண்ணிலேருந்து ஒரு கல்லோ மண்ணோ எடுங்க அப்படின்னா, எப்போ அவங்க கண்ணில் வந்து கல்லும் இல்லை மண்ணும் இல்லை எடுனா எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் தான் வந்து ஆல்ரெடி நேற்று வந்து ஒரு ஐ கிளீன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கம்பி விட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஸோ இப்போ அதே மாதிரியே இன்னொரு இடத்துக்கு நாம் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ இன்னும் சரியாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட ஆக கிடையாது, நம்ம பைக்கில் கூட வெளியே போக கிடையாது. ஸோ அதாவது இந்த கண்ணை வச்சு பண்ணுறதுக்கு வந்து நான் வேறு யாரையும் வச்சுலாம் பண்ண கிடையாது. ஸோ என்னோடய கண்ணை வச்சு தான் வந்து நான் பண்ணுறேன். ஏன்னா கண்ணுக்குள்ளே வந்து கம்பியும் குச்சியும் விட்டு ஆட்டி மண் எடுக்கிறதுக்கு வந்து என் பாக்கெட்டு கிடையாது. ஸோ அது எனக்கும் கொஞ்சம் ரிஸ்கி, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி அதான் நேற்று ஆல்ரெடி எல்லாமே எடுத்துட்டாங்கல்ல, இன்றைக்கி போகக்கூடிய இடத்துல கல் மண் வருதா வரலையா அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்காங்க. வாங்க போகலாம்.
ஓகே கைஸ், ஒரு வழியாக எப்படியோ ஐ கிளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மொத்தமாக அந்த ஐ கிளீன் பண்ண சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 500, ட்ராவலிங் சார்ஜ் ஒரு 1000. ஸோ மொத்தமாக ஒரு 1500 செலவு பண்ணதில் என் கண்ணுலேருந்து ஒரு 5 கிராம் கல் எடுத்தாச்சுங்க. ஸோ ஆனால் என்ன ஒரு கன்ஃபியூஷனா, ஃபஸ்ட்டு டே வந்து ஐ கிளீன் பண்ணும்போதும் கல் மண் வந்துச்சு, அடுத்த நாள் ஐ கிளீன் பண்ணும்போதும் கல் மண் வந்துச்சு. அப்போ அடுத்த நாள் பண்ணும்போதும் கல் மண் வருமா, அப்போ எவ்வளோ டைம் ஐ கிளீன் பண்ணாலும் கல் மண் வந்துக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறத என்னோட கன்ஃபியூஷன். இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த கல் மண் வந்து கண்ணுக்குள்ள இருந்து வந்ததா இல்ல வேற எங்கயாவது இருந்து வந்ததா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்திருந்தீங்கனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ கீழ வந்து ஷேர் பண்ணிக்கங்க. சோ இந்த மாதிரி கண்ணுல இருந்து கம்பி குச்சில விட்டு கல்லு மண்ணெல்லாம் எடுக்கணும் நீங்க நினைச்சீங்கனா கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சோ நீங்க எடுக்கணும் நினைச்சீங்கனா ஒரு நல்ல ஐ ஸ்பெஷலிஸ்ட்ட வந்து कांटेक्ट பண்ணி ஒரு கன்சல்டிங் பண்ணி அதுக்கு அப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. சோ நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு கை காலுன்னா ஓகே, இது வந்து ஏன்னா நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி கண்ணு. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஐ டாக்டர்கிட்ட கன்சல்டிங் பண்ணி நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்காங்க. ஸோ நான் வந்து நாட்டு மருத்துவத்தை வந்து இது வந்து தவறு, இது வந்து சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ நாம் பண்ணக்கூடிய மருத்துவத்தை அதை கரெக்டாக முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து முடிவெடுத்துக்காங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனலே ஆல்ரெடி நம்ம நாட்டு மருத்துவத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.